விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்க மினி ஸ்டுடியோஸ் வழங்கும் எனிமி. எழுத்து இயக்கம் ஆனந்த் சங்கர், தயாரிப்பு எஸ் வினோத்குமார். தீபாவளி முதல் உலகமெங்கும் அருளும் ஆசியும் பெற்ற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவிலில் துவக்கு விழா சலுகையாக பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. ஸ்ரீகுமரன் நாகர்கோயில் வந்தாச்சு. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், நீங்க எத்தனை படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சென்னையில இருந்து முருகானந்தம் கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய திரையுலக பயணத்துல ஒரே ஒரு இயக்குநர்கிட்ட தான் உதய இயக்குநராக பணியாற்றியிருக்கேன். அது என்னுடைய நண்பரும் தமிழ் சினிமாவிலே பல புதுமங்களை அறிமுகப்படுத்தி சாதனைகள் புரிந்தவருமான பாரதி ராஜா. அவரோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் 22 திரைப்படங்களிலே நான் உதய இயக்குநராக பணியாற்றியிருக்கிறேன். சார், சன் பிக்சர்ஸ் அவங்களோட படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு புது புது உத்திகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அண்ணாத்த படத்தோட ப்ரொமோஷனில் புதுசாகவோ இல்லை பெருசாகவோ எதுவுமே பண்ணலையே, அதுக்கு என்ன காரணம்? அண்ணாத்த படத்தை பற்றி உங்களோட கணிப்பு என்னன்னு இலங்கையிலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த திரைப்படத்துடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இப்போவே இருக்குது அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. அதனால் அதற்கும் தாண்டிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு உருவாக்க வேண்டாம் அப்படின்னு கூட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நினைச்சிருக்கலாம். அதன் காரணமாக கொஞ்சம் விளம்பரங்களை எல்லாம் அடக்கியே வாசிப்போம் என்ற ஒரு முடிவை கூட அவர் எடுத்திருக்கக்கூடும். சார், மாம்பழம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா தியேட்டர் ரொம்ப வருஷமா மூடியே இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாசா தியேட்டர் மட்டுமா, சென்னைக்கு பெருமை சேர்த்த டிரைவிங் தியேட்டரான பிரார்த்தனா திரையரங்கம் கூட பல மாதங்களாக மூடிதான் இருக்கு. அந்த திரையரங்கை விற்றுவிட்டதாக கூட இப்போ ஒரு செய்தியை நான் கேள்விப்படுகிறேன். அந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு அந்த திரையரங்குகளை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதன் காரணமாகத்தான் இது போன்ற திரையரங்குகள்லாம் மூடப்படுகின்றன. சார், பொற்காலம் படத்தில் முரளியோட தங்கச்சியாக நடிச்சிருந்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அவார்டு கொடுக்காம படத்தில் நடிச்சிருந்த மீனாக்கு மட்டும் அவார்டு கொடுத்துருந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு திருப்பூர்லேருந்து ராம் கேட்டிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருது பெரும்பாலும் அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்தவர்களுக்கு வழங்கப்படுவதுதான் வழக்கம். அதன் காரணமாக தான் அந்த படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்த மீனா அந்த பரிசினை பெற்றார். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நடிகை மிகச்சிறப்பாக நடித்திருந்தாலும் அவர் அந்த படத்தில் கதாநாயகியாக இல்லை அப்படின்றதுனால தான் அவர் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட முடியல. ஆனாலும் சிறந்த குணச்சித்திர நடிகையாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஜூரிகளுடைய கண்ணில் அவருடைய அந்த சிறப்பான நடிப்பு உங்கள் பார்வையிலே பட்ட அளவுக்கு படாததன் காரணமாக தான் அந்த நடிகைக்கு விருது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சார், ஆர்ஜே பாலாஜியோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? வடிவேலுவும் ஆர்ஜே பாலாஜியும் சேர்ந்து பண்ணுற திருமுருகன் படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி, திருமுருகன், வடிவேலு ஆகிய மூரும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் தயாரிப்பில் இருக்கா, அப்படி ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்களா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் என்று இப்போது தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க திருமுருகனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டார்கள். அது கூட இவ்வளவு காலதாமதமாவதை பார்த்தால் இப்போதைக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சார், சென்னையிலிருந்து அர்ஜுன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேரக்டர் கே பாலச்சந்தருக்கும் மியூசிக்குக்கும் என்ன சம்பந்தம்? பெரும்பாலும் இசை சம்பந்தப்பட்ட படங்களாக தான் அவர் எடுத்திருக்காரு, அண்ட் டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. சிந்து பைரவி, அபூர்வ ராகங்கள், தப்பு தாளங்கள், அரங்கேற்றம். பாலச்சந்தருடைய அபூர்வ ராகங்கள், சிந்து பைரவி போன்ற பல திரைப்படங்களில் இசை பிரதானமாக இருந்தது என்றால் அதுக்கு பாலச்சந்தருக்கும் இசைக்கும் தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாலச்சந்தரை பொறுத்தவரைக்கும் அவர் தீவிரமான ஒரு கலை ரசிகர். தீவிரமாக கலையை ரசிப்பவர்கள் எப்படி இசையை ரசிக்காமல் இருப்பாங்க? சார், சிம்பு நடிக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு எந்த மாதிரியான கதையம்சம் இருக்கக்கூடிய படம்? அதில் சிம்புவோட கதாபாத்திரம் என்ன? அண்ட் சிம்புவோட 50வது படத்தை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. அசுரன் படத்திலே தனுஷ் ஏற்றிருந்ததைப் போல ஒரு வித்தியாசமான பாத்திரத்திலே தான் வெந்து தணிந்தது காடு படத்தில் சிம்பு நடித்து கொண்டிருக்கிறார் என்பது அந்த படத்தினுடைய விளம்பரங்களை பார்க்கும்போதே புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய 50வது திரைப்படத்தை இயக்குவதற்கு யார் பொருத்தமானவன்னு கேட்டிருக்கீங்க. அவருடைய 50வது திரைப்படம் வருவதற்கு முன்னாலே எத்தனை திறமையான இளைஞர்கள் இந்த தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் முதல்ல அவர்களெல்லாம் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டட்டும், அதற்கு பின்னாலே சிம்புவனுடைய 50வது படத்தை யார் இயக்கலாம் அப்படின்ற பரிந்துரையை நாம் செய்யலாம். சார், ஒரு படம் சம ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஆசை ரசிகர்களாகி எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஏன் கைதி, வட சென்னை இந்த ரெண்டு படங்களோட செகண்ட் பார்ட்டை உருவாக்காமல் இப்போ வேறு படங்களை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க? படங்கள் நல்லா வசூல் பண்ணிச்சு, ஸோ இந்த படங்களோட செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற படங்களை எடுக்கலாமேன்னு பழனியிலேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை உருவாக்குவது அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இரண்டு திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். அந்த படத்தினுடைய இரண்டாவது பாகத்தை உருவாக்கும்போது அதற்கேற்ப அந்த படத்துடைய கதை அமைப்பு அமையணும். இல்லைன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு, அதுவே உங்களை மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாக்கிவிடும். அதனால தான்
இந்த இரண்டாம் பாகத்தை எடுப்பதற்கு மிகவும் கவனமாக அடியெடுத்து வைக்கிறார்கள் அந்த இயக்குநர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இரண்டு வெற்றி பெற்ற படங்களுடைய கதாநாயகர்களை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால் அப்படி தடால தங்களுடைய பாதையை மாற்றிக்கொண்டு இந்த படங்களின் பக்கம் தங்களுடைய கவனத்தை செலுத்த முடியாது இல்லையா சார்? கலர் படங்கள் வந்ததுக்கு அப்புறமும் எம்ஜிஆரையே பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் நடிச்சுட்டு இருந்தாரு. எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் வசதியானவங்களா தானே இருந்திருப்பாங்கன்னு பல்லாவரம்ல இருந்து ஜி கே கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கருப்பு வெள்ளையிலிருந்து தமிழ் சினிமா வண்ணத்துக்கு மாற தொடங்கியது. அப்போ பார்த்தீங்கன்னா 60% கருப்பு வெள்ளை படங்கள் தான் வரும், 40% தான் வண்ணப்படங்கள் வரும். அது மெல்ல மெல்ல மாறி முழுமையாக வருவதற்கு காலம் பிடித்தது. அதன் காரணமாக தான் எம்ஜிஆர் வித்து படம் எடுத்த சில பேர் கருப்பு வெள்ளையில் எடுத்தார்கள், சிலர் வண்ணத்திலே எடுத்தார்கள். சார், புதுமை பெண் படத்தில் ரேவதி நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் இப்போ இருக்கக்கூடிய எந்த ஹீரோன்ஸ் பொருந்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு போரூர்லேருந்து ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க. புதுமை பெண் படத்தில் ரேவதி ஏற்றிருந்த அந்த புரட்சிகரமான பாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகையாக இன்றுள்ள நடிகைகளில் நான் ஐஸ்வர்யா ராஜேஷை பார்க்கிறேன். சார், நடிகர் விஜயகுமார் இப்போலாம் படங்களில் அதிகமாக நடிக்கிறது இல்லையே, இப்போலாம் சின்ன திரையில் தான் அதிகமாக நடிக்கிறாரான்னு மதுரையிலேருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. சின்ன திரையில் தான் நடிக்கணும்னு விஜயகுமார் எந்த முடிவும் எடுக்கல. திரைப்படங்களில் நடிக்க இப்போது அவ்வளவாக அவருக்கு வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாக தான் தன்னுடைய பார்வையை சின்ன திரை பக்கம் திருப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரையும் நினச்சி பாருங்கள், எவ்வளவு காலமாக நடித்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக கூட தங்களுடைய பட வாய்ப்பை அவர் மெல்ல மெல்ல குறைத்து கொண்டிருக்கலாம். சார், ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் டைரக்ட் பண்ணுறதா நியூஸ் வந்துச்சு. அந்த படத்தோட தற்போதைய நிலை என்னன்னு திருப்பூர்லேருந்து சபரி கேட்டிருக்காங்க. தனுஷ் இப்போது நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள படங்களுடைய பட்டியலை பார்க்கும்போது ஒரு வரலாற்று படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இப்போதைக்கு அறவே இல்லை என்பது தான் என்னுடைய எண்ணம். சார், ரீசெண்டாக மன்மதன் அம்பு படத்தை பார்த்தேன், இப்போ தான் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் ஏன் படம் பெருசாக ஹிட் ஆகலன்னு அம்பத்தூர்லேருந்து கனிமொழி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரசித்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை பல ரசிக்காதன் காரணமாகத்தான் மன்மதன் அம்பு திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையல. சார், முத்து படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனில் ரஜினிகாந்த் சாரோட காலுக்கு கீழே கேமரா போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, அது என்ன மாதிரியான ஷாட்டுன்னு சொல்ல முடியுமான்னு கரூர்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. அந்த காட்சியை அப்படி படமாக்கினால் நன்றாக இருக்கும் என்று அந்த படத்துடைய ஸ்டண்ட் இயக்குனர் நினச்சிருப்பார். அதன் காரணமாக தான் அப்படி ஒரு ஷாட்டை அந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இதுக்கெல்லாம் தனியாக பெயர் எதுவும் இல்லை. சார், அஜித்தோட காங்கேயன் பட போஸ்டர் பார்த்தேன், அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த படத்தையே உருவாக்கலன்னு புதுக்கோட்டையிலேருந்து குமார் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய காங்கேயன் மட்டும் இல்லை, அது மாதிரி முதல் வரிசை கதாநாயகர்கள் பலரது நூற்றுக்கணக்கான படங்கள் விளம்பரத்தோடு நின்று போயிருக்கின்றன. அதற்கெல்லாம் பின்னணியை தேட ஆரம்பித்தால் முடிவே இருக்காது. சார், துள்ளாத மனமும் துள்ளும் படத்தோட கதையே விஜய் ஒரு சிங்கர். ஸோ கண்ணு தெரியாத சிம்ரன் விஜயோட பாட்டை வச்சு அவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சாங்கையும் வேற வேற சிங்கர்ஸ் பாடியிருக்காங்களே, கதைப்படி பார்த்தா இது லாஜிக் மிஸ்டேக் தானேன்னு சென்னையிலிருந்து குரு கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பது தர்க்க ரீதியாக ஒரு அருமையான கேள்வி. அந்த படத்துடைய கதாநாயகன் மிக அழகாக பாடக்கூடியவன். அந்த குரலை வைத்து தான் அந்த கதாநாயகி அந்த கதாநாயகனை அடையாளம் கண்டுகொள்கிறாள் என்னும் போது எல்லா பாடல்களையும் ஒரே பாடலை வைத்து பாட வைத்திருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும் போதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். எந்த குரலை வைத்து, அதாவது எந்த பாடலை வைத்து சிம்ரன் விஜயை கண்டுபிடிக்கிறாரோ அந்த பாடல் இருக்கு பாருங்கள், அந்த பாடலை இரு பாடலும் சோகமாக இருந்தபோதும் சரி மகிழ்ச்சிகரமான பாடலாக இருந்தபோதும் சரி அந்த பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன். அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல பட தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணன் ஒரு வங்காள படத்தை பார்த்தார். அந்த படத்துடைய கதையமைப்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த படம் வங்காளத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்திருந்தது. அதை தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலே தயாரிப்பது என்று முடிவு செய்த ஏவிஎம் சரவணன் அதுக்கான உரிமை வாங்குவதற்காக அந்த தயாரிப்பாளர் அணுகிய போது அவர் சொன்ன விலை இருக்குது அது மிக அதிகம். தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலே அந்த கதையை படமாக்குவதற்கு 20 லட்சம் ரூபாயை கேட்டார் அந்த வங்கமொழி தயாரிப்பாளர். அப்போ பார்த்திங்கன்னா ஏவிஎம்மில் 15 லட்சம் ரூபாவில் தான் படங்களையும் எடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது கதை உரிமைக்காக எப்படி 10 லட்சம் ரூபா தர முடியும்? அதனால் அந்த படத்தை படமாக்குகின்ற முயற்சியை கைவிட்டு விட்டார் சரவணன். ஆனாலும் அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஏவிஎம் கூறுகின்ற கதாசிரியரிடமெல்லாம் அந்த படத்தை பற்றியே சொல்வது சரவணனுடைய வழக்கம். அப்போ ஏவிஎம் நிறுவனத்துடைய ஆஸ்தான கதாசிரியராக இருந்த குகநாதன் சரவணன் அவர்களை பார்த்து அந்த கதையில் உங்களுக்கு என்ன அம்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை சொல்லுங்கள், அதை அடிப்படையாக வைத்து நான் ஒரு புதிய கதையை உருவாக்கி தருகிறேன் என்றார். அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு சிறு சம்பவத்தை பற்றி ஏவிஎம் சரவணன் சொல்ல அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அழகான திரைக்கதையை உருவாக்கினார் குகநாதன். அந்த கதையை கேட்டார் ஏவிஎம் சரவணன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் அதை உடனடியாக அவர் படமாக்கலை.
ஏவிஎம் நிறுவனத்திலே பல படங்களை இயக்கியவரான எஸ்பி முத்துராமனையும் கவிஞர் வைரமுத்தியையும் அந்த படத்துடைய கதையை ஒரு முறை கேட்கும்படி சொன்னார். அவங்க ரெண்டு பேரும் கதையை கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கதையை கேட்டு அந்த கதையிலே பல மாற்றங்களை சொன்னார்கள். அத்துடன் ஏவிஎம் சரவணன் திருப்தி அடைந்தாரா என்றால் இல்லை. அதற்கு பின்னாலே கதாசிரியரும் இயக்குநருமான விசுவை அந்த கதையை கேட்க சொன்னார். அந்த கதையை கேட்டுவிட்டு அந்த கதையிலே பல மாறுதல்களை சொன்னார் விசு. அவர்கள் சொன்ன மாற்றங்கள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு குகநாதன் உருவாக்கிய திரைக்கையை தான் பின்னர் சங்கர் குரு என்ற பெயரிலே வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதை எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னா, ஒரு கதையில் எத்தனை திறம்சாலியுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று பாருங்கள். அதுதான் அப்போ மிகச்சிறப்பான விஷயமாக இருந்தது. தமிழ் பட உலகில் எல்லா கதையும் பல பிரபலமான கதாசிரியர்கள் விவாதிப்பார்கள். அவர்களுக்கு தோன்றிய நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள். இவை எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு ஒரு திரைக்கதையை அந்த படத்தினுடைய இயக்குனர் உருவாக்கி அந்த படத்தை இயக்குவார். அதற்கு பின்னால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும். அந்த ஃபார்முலாவை தான் இப்போது தமிழ் சினிமா உலகம் கைவிட்டு விட்டது என்பது என்னுடைய எண்ணம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.